ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன். அதாவது சிவபுராண கதைகளில் பன்றி குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் அப்படின்ற சிறுகதையை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சிறுகதையோட பொருள் என்னென்னா, இறைவன் முன்னாடி எல்லா உயிர்களையுமே சமம் அப்படின்ற விளக்கத்தை சொல்வதற்காக இந்த கதை. இந்த கதையை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பன்றி குட்டிகளுக்கு முளையறிந்திய படலம் அப்படின்ற கதையை நம்ம பார்த்தோம். சிவபெருமான் வந்து தாயாக மாறி தாய் தந்தை இல்லாத அந்த குழந்தைங்க பன்றி குட்டிகளுக்கு பால் தந்து அதுங்களோட அறியாமையை போக்கினார். அந்த கதையோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க. சொக்கநாதரிடம் பால் அருந்திய பன்றி குட்டிகள் பன்றி முகமும் மனித உடலும் கொண்டு பன்றி குமாரர்களாக மாறினர். அவர்கள் பல கலைகளிலும் வல்லவர்களாக பன்றி மலையில் வசித்து வந்தாங்க. ஏன்னா அவங்க சிவபெருமான் அருளால் பால் அருந்தியதால் அவங்களுக்கு எல்லா வகையான கலைகளையும் சிறந்து வழங்கினாங்க. அறியாமை இல்லாமல் போயிட்டுறவங்களுக்கு அவங்க ஒரு நாள் மீனாட்சி அம்மன் சொக்கநாதரிடம் கேட்டாங்க, எம்பெருமானே, இழிந்த பிறவியான பன்றி குட்டிகளுக்கு நீங்கள் பாலூட்டி அவைகளின் அறியாமையை போக்கியது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சொக்கநாதர் சொல்கிறாரு, உலகில் உள்ள எல்லா உயிர்களுமே எனக்கு ஒரே தன்மையுடையவையே. உலகில் உள்ள உயிரிடம் எந்த பேதமையும் எமக்கு கிடையாது. ஆகையால் எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தாய்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதரவின்றி தவித்த பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டி அவற்றின் அறியாமையை நீக்கினோம். இனி அப்பன்றி குட்டிகளை பாண்டியனுக்கு மந்திரியாக்கி இறுதியில் அவர்களை சிவகணங்களாக்குவேன் அப்படின்று திருவாய் மலர்ந்து சொன்னார். ராசராச பாண்டியனின் கனவில் தோன்றிய சொக்கநாதர் அரசே, பன்றி மலையில் அறிவில் சிறந்த 12 பன்றி குமாரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மந்திரியாக்கி நீ நாட்டுக்கு நன்மைகளை செய்வாய் அப்படின்ட்டு கூறினார். சக்கநாதரோட ஆணையை கேட்ட ராசராச பாண்டியன் என்ன பண்ணார், கண்விழித்து எழுந்தார். காலையில் தன்னுடைய ஆட்களை பன்றி மலைக்கு அனுப்பினார். பன்றி குமாரர்கள் 12 பேர்த்தையும் அழைச்சி வர செய்தார். பன்றி குமாரர்களும் அரசனுடைய அழைப்பினை ஏற்று மதுரை மாநகரத்துக்கு வந்தாங்க. பின்னர் அவங்க மதுரை அடையும் போது அவர்கள் எதிர்கொண்டு அழைத்து பரிசுகள் பல அளித்து அவர்களை மந்திரிகளாக ஆக்கி கொண்டார். பழைய அமைச்சர்களின் பெண்களையெல்லாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்பன்றி குமாரர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து பாண்டியனுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறி நல்ல நெறிகளுடன் செயல்பட்டாங்க. சில காலம் சென்ற பின் சிவலோகத்தை அடைந்து சிவகணங்களாக மாறும் பேர் பெற்றனர். ராசராச பாண்டியனும் தேவலோகத்தை அடைஞ்சாங்க. இந்த கதை மூலமா நம்ம என்ன விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைவன் முன்னாடி அனைத்து உயிர்களுமே சமம், தகுதி பெறும் உயிர்களுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து இறுதியில் அருளையும் கொடுத்து தன்னிடம் அழைத்து கொள்வார் என்பதை இந்த கதை மூலமாக நம்ம உணர்ந்துக்கிட்டோம். இவ்வளவு நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன், செல்வி இலக்கேஷ்.